Seebeck series. There are metals, the arrangement of metals in the series. The combination of which one is earlier and which one is later. Use more EMF. That is, thermo EMF produced in the couple, thermocouple is directly proportional to distance between the metals in the given series. How thermo EMF எங்க அதிகமாக இருக்கும் அப்படின்னா ரெண்டு மெட்டல்ஸ் கடையில் இந்த சீரீஸில் உள்ள ரெண்டு மெட்டல்ஸ் கடையில் உள்ள டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இஎம்எஃபும் அதிகமாக இருக்கும், குறைவாக இருந்துச்சுன்னா இஎம்எஃபும் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது தான். இந்த சீரீஸ் வந்து என்னென்னா ஆன்டிமனி, அயன், கார்மியம், ஜிங்கு, அதே போல் சில்வர், கோல்டு, குரோமியம், டின், லெட், மெர்குரி, மேங்கனீஸ், காப்பர், பிளாட்டினம், கோபால், நிக்கல், பிஸ்மத், இதுதான் இந்த சீரீஸில் உள்ள மெட்டல்ஸு, இந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் மெட்டல்ஸு. இப்போ இது ஈஸியாக நான் வச்சுக்கணும் அப்படின்னா ஆன்டிமனி, அயன், கார்பியம், ஜிங்க் அப்படிங்கிற நாலு பேர், இவங்கெல்லாம் ஹெல்த் வெல்த்தின்னு வச்சுங்க. அதாவது ஆன்டிமனி, அயன், கார்பியம், ஜிங்க் இவங்க நாலு பேரும் வந்து வியர்ஸ் சில்வர் அண்ட் கோல்டு. அதுவே குரோமியம், டின், லெட், மெர்குரி அண்ட் மேங்கனீஸ் வியர்ஸ் காப்பர் அண்டு பிளாட்டினம், பட் கோபால் வியர்ஸ் நிக்கல் அண்டு பிஸ்மத். ஒரு சென்டென்ஸ் இது மாதிரி ஷார்ட்டாக நம்ம நான் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது திரும்ப எம்எஃப் புடிசாக திரும்ப எம்எஃப் வந்து டிஸ்டன்ஸ் அதிகமாக மெட்டல்ஸ் கடையில் கம்பேர் இந்த திரும்பக்கப்பில் ஃபார்ம் பண்ணோன்னா திரும்ப எம்எஃப் அதிகமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ பிஸ்மத் லேட்டராக உள்ள பிஸ்மத் கடைசியாக உள்ள பிஸ்மத்தையும் ஆன்டிமோனியும் நம்ம கம்பேர் பண்ணி திரும்பக்கப்பில் ஃபார்ம் பண்ணோம்னா we can get more EMF, that is maximum EMF for the combination for antimony and bismuth. Suppose the copper ion நம்ம ஃபேமிலியராக உள்ளது, காப்பர் அயனுங்கிறது டிஸ்டன்ஸ் நெக்ஸ்ட் நம்ம காம்பினேஷன் ஈஸியாக அவைலபிலிட்டி பார்க்கணும். அதே மாதிரி அந்த டிஸ்டன்ஸும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு காப்பர் அயன் வந்து ஃபேமிலியரு, அதுக்கும் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்து ஆனால் இதை விட கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அயன் வந்து செகண்ட் மெட்டலாகவும் இதில் வந்து என்னென்னா காப்பர் வந்து லாஸ்ட்லேருந்து ஃபிஃப்த் மெட்டலாகவும் இருக்குது. அது நமக்கு கன்வீனியாக கிடைக்கிறதுனால அதை என்ன பண்ணிக்கலாம்னா அந்த காம்பினேஷன் யூஸ் பண்ணும்பொழுது இதோட கம்மியாக தான் இருக்கும். அதாவது லெஸ் தென் ஆன்டிமனி பிஸ்மத்தோட கம்மியாக தான் இருக்கும் காப்பர் அயன் காம்பினேஷன். இது ஒரு ஃபேமிலியர் காம்பினேஷன் இது, இந்த காப்பர் அயனுங்கிறது ஏன்னா ஈஸிலி அவைலபிள் அப்படிங்கிறதுல. அதே மாதிரி என்ன கரண்ட் ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னா அட் தி ஹார்ட் ஜங்ஷன் கரண்ட் ஃப்ளோ ஃப்ரம் காப்பர் டு அயன். அது எப்படி நீ நான் வச்சு நான் வச்சுக்கலாம் அப்படின்னா ஹாட் காஃபி, ஹார்ட் எண்ட்லேருந்து கரண்ட் வந்து ஃப்ளோஸ் த்ரூ காப்பர் டு அயன். அது ஹாட் காஃபி சிஓங்கிறது காப்பரோட ஃபஸ்ட்டு டூ லெட்டர்ஸ் குறிக்கிறது, எஃப்இ இது வந்து அயனை குறிக்கிது. காப்பர் ஆக்சுவலாக நமக்கு குறியீடு வந்து சியூ தான், ஆனால் வந்து எழுதும் போது சிஓபிபிஆர்னு எழுதுவோம், அதெல்லாம் இந்த ஃபார்மேஷன் வந்தாலும் ஈஸி நான் வச்சுருக்கோம் ஹாட் காஃபி அப்படிங்கிறது. அது கரண்ட் ஃப்ளோ ஃப்ரம் காப்பர் டு அயன் த்ரூ ஹார்ட் எண்ட். அது ஹார்ட் ஜங்ஷனில் கரண்ட் ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னா காப்பர் டு அயன் இருக்கும் அப்படிங்கிற ஈஸி நான் வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு கோல்டு ஜங்ஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னா அடுத்து கோல்டு ஜங்ஷன் கரண்ட் ஃப்ளோ ஃப்ரம் அயன் டு காப்பர், தட் இஸ் கோல்டு கோல்டு அயன் கப்னா வச்சுக்கலாம். இஸ் கோல்டு ஜங்ஷனில் கரண்ட் வந்து அயன் டு காப்பர், இதுக்கு அப்படியே ரிவர்ஸ், அதாவது கோல்டு அயன் கப். அயனுங்கிறது எஃப்இ, கப்பில் வந்து சியுங்கிறது காப்பர், காப்பரோட சிம்பிள், கோல்டுங்கிறது ஜங்ஷன் மீன் பண்ணுது, கோல்டு அயன் கப் அப்படிங்கிறது நான் வச்சுக்கலாம். இது ஈஸி ரெஃபரன்ஸுக்கு உள்ளது இந்த சீபெக் சீரீஸ். ஸோ தெர்மோகப்பிளுங்கிற நமக்கு தெரியும், அதாவது ஒரு டூ டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸு கம்பைன்டு டு கெட்டு தெர்மோகப்பிள், அண்ட் இஃப் இட் இஸ் பிளேஸ்ட் அட் டூ டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ்னால் வி கேன் கெட் தெர்மோ இம்எஃப் அண்ட் கேன்ஸ் தெர்மோ எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிற நமக்கு தெரியும். ஸோ இந்த சேனல் உங்களுக்கு வந்து கண்டினியூவாக கிடைக்கணும் அப்படின்னா, இந்த வீடியோஸ் கிடைக்கணும் அப்படின்னா ஃபிசிக்ஸ் ஃபார் யூங்கிற இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.